இந்த வாழ்க்கை அப்படிங்கறதே பயம் நிறைந்ததா தான் சில பேத்துக்கு இருக்கு. இன்னும் சரியான வழி தெரியாததா தான் சில பேத்துக்கு இருக்கு. இந்த வாழ்க்கை அப்படிங்கறத கடக்க அப்படினு யோசிச்சோனா அது சிவபெருமான தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. அளவற்ற சக்தி படைத்தவர், அளவற்ற கருணை படைத்தவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஒப்பற்றவர், காலத்தை கடந்தவர். அவருக்கு எதுவுமே கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, இருப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் பயம் என்பது ஏற்படவே ஏற்படாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி சிக்கல் வந்துடும், அவ்வளோ பிரச்சனை வரும், இவ்வளோ பிரச்சனை வரும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம மனதிற்கே அது நம்மளை போட்டு குழப்பறதுக்குன்னே இருக்கிற ஒரு விஷயம். அது செம்மைப்படும் போது எல்லாமே தெளிவாகி விடுகிறது. அதே போல் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, எந்த விஷயத்துக்காகவும் பயப்படாதீங்க. பயம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஐயன் உடன் இருக்கும் போது எதற்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம இருட்டுக்குள்ளே நடந்தாலும் சரியான பாதையில் நம்மை அழைத்து செல்ல முடியும் என்றால் அது இறைவனால் மட்டுமே முடியும், அதுவும் ஈசனால் மட்டுமே முடியும். அப்படிப்பட்டவரை மனதார வழிபடுங்கள், மனதார உணர்ந்து மனதார போற்றுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மனது செம்மையானால் எதுவுமே தேவையில்லை. மனதானது செம்மைப்பட வேண்டுமென்றால் பல காலங்கள் ஆகும். ஏன்னா எதுவுமே எடுத்ததுமே கிடைத்துவிட போவது இல்லை. அப்படி எடுத்ததுமே கிடைக்கின்ற பொருளுக்கு என்றுமே மதிப்பு இருப்பதும் இல்லை. காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பக்குவமானது இறைவனை உணர வைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடியார்களே. நம் மனதினுள் ஈசன் வசிக்கும் வகையிலும் நம் எதற்காகவும் அஞ்ச வேண்டாம், யாருடைய துணையும் தேட வேண்டாம். இறைவன் இருக்கும் பொழுது அவரை விட பெரிய துணை நம் யாருக்கும் இருப்பதில்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக ஈசன் உங்களுக்கு துணை இருக்கின்றார். பந்தனா யோ மோக்ஷீய மாம்.